நல்லா கில்லி படம் மாதிரி கில்லி படம் இதெல்லாம் ஞாபகம் வருது அப்புறம் கேஜிஎஃப் வில்ல வராரு நல்லா சமையா இருக்கு லைன் கிங்ல வந்து குழந்தை தூக்குறது பாகுபலி எல்லாம் பிளஸ் சுல்தான் மூவி ட்ரைலர் பாத்தீங்களா ஆ ட்ரைலர் பார்த்தேன் ப்ரோ எப்படி தெரியுது வேற லெவல்ல இருக்கு வேற லெவல் ப்ரோ வேற லெவல் ட்ரைலர் வேற லெவலா இருக்கு படம் அதே மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் கார்த்தியோட என்ட்ரிலாம் என்ட்ரிலாம் மாஸ் என்ட்ரி ப்ரோ கைதி படத்தோட இல்ல மாஸா கொடுத்திருக்காரு வேற மாதிரி காட்டிருக்காங்க கார்த்தியா மாஸ் வேறு ஒரு 200% மாஸாக காட்டியிருக்காங்க நான் ரொம்ப எதிர்பார்க்குறோம் இப்போ படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் ப்ரோ ராஷ்மிகா ராஷ்மிகா வேறு இருக்காங்க அது அந்த ராஷ்மிகா ஃபஸ்ட் டைம் தமிழ் மூவியில் நடிக்கிறாங்க அதுக்காகவே கொஞ்சம் படம் பார்க்கணும் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கும் வில்லன் வில்லன் வேற லெவலில் பண்ணியிருக்காரு ப்ரோ வில்லனுக்காகவே படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அது ரெண்டு பேருக்கும் லவ் செம்மையாக காட்டியிருக்காங்க போல் நாங்கள் ரெண்டு மூணு சீன்ஸாக காட்டினேன் ட்ரைலரில் நல்லாயிருக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மூவிக்காக மூவி என்ன மூவி ஏப்ரல் 2 ஏப்ரல் 2 ஈகரா வெயிட் பண்றோம் ஆமா ரொம்ப ஈகரா கண்டிப்பா ஈகரா ரஷ்மிகா வந்துட்டு போன ஃபியூ செகண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு டயலாக்லாம் கொடுத்தாங்க சூப்பரா பேசினாங்க டயலாக்லாம் படத்துல என்ன எதிர்பார்க்கறோம் சரி பாக்கியராஜ் ஃபிலிம் வேற ஏதாவது முன்னாடி பாத்திருக்கீங்களா இல்ல bro அந்த முருகா சீன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது அந்த மாதிரி ஏதாவது நிறைய கொஞ்சம் ஃபன் இருக்கும் நான் யோகி பாப்பனால கொஞ்சம் ஃபன் இருக்கும் நினைக்கிறோம் ஓகே கார்த்தி இப்ப கைதிக்கு அப்புறம் நடிக்கிறதால எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ட்ரைலர் பார்த்த வரைக்கும் அவர் லுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு என்ட்ரிலாம் நல்லா கொடுத்துருக்காங்க பார்க்க நல்லா இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த ட்ரைலர்ல வரும்போதே பார்த்தா நிறைய பெரிய கேங் இருக்கிற மாதிரி தெரியுது அதுமாரி வீடியோ விஷுவல்ஸும் பார்க்க நல்லா இருக்குது அதனால நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ராஷ்மிகாவுக்கு இது ஃபஸ்ட் டைம் தமிழ் மூவி இப்போ தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ராஷ்மிகா என்ட்ரி எப்படி இருந்துச்சு ராஷ்மிகாவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது ஏன்னா அவங்க தெலுங்கில் நல்லா ஒர்க் பண்ண ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க அதனால் தமிழ் ஃபேன்ஸையும் அவங்க எப்படியும் கவர் பண்ணுவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்க்கலாம் நம்ம அவர் வந்து அந்த ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அவர் சொல்கிறத பார்க்கும்போது ஃபைட்டில் ரொம்ப இன்வால்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தோணுது நிறையா ஏன்னா அந்த வில்லன்னா பார்க்குறப்போ ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம கேரக்டரு பாக்கியராஜ் அவங்களோட லாஸ்ட்டு ஃபிலிம் அந்த பொன்மகள் வந்தால் பார்த்துருக்கேன் எப்படியும் அவங்க ஒரு பக்கம் படத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாற்றுவாங்க ஸ்க்ரீன் ப்ளே எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டோரியில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் பழைய அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே இதிலும் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் தேவையில்லை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படியும் பாக்கியராஜ் ஃபிலிம்லாம் நிறைய பார்ப்பீங்க நல்லா பார்த்துருக்கேன் ஓவராலாக ட்ரைலர் எப்படி இருக்குது ஓவராலாக நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு ட்ரைலர் சூப்பராக இருக்குது கொஞ்சம் நிறைய மிக்ஸ்ட் பண்ணி நிறையா எடுத்துருக்கிற மாதிரி தோணுது நம்ம நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த படம் நல்ல இதில் போகும்னு ப்ராஃபிட்டாக போகும்னு நினைக்கிறேன் நான் ஹிட் ஆகும் ட்ரெய்லர் எப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் கைதி படத்துக்கு அப்புறம் கார்த்தி எப்படி இந்த படத்தில் எப்படி வராரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரோட நார்மலாகவே காமெடிலாம் நல்லா பண்ணுவார் அதனால் அந்த பாடி லாங்குவேஜும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது கைதிக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம காமெடியன் யோகி பாபு இருக்காரு அவரோட இதுவும் யோகி பாபு இவங்க காம்போ அப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அவர் நல்லா சொலோவே கூட ட்ராக் நல்லா வரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இப்படி ஒரு நல்ல காம்பினேஷனில் வரும்னு நினைக்கிறேன் காமெடி சீக்வன்ஸ் படம் எப்போ ரிலீஸ்னு தெரியுமா படம் ரிலீஸ் டேட் தெரியல எனக்கு ஏப்ரல் 2 அப்படிங்களா தேங்க் யூ சுல்தான் ட்ரைலர் பார்த்தீங்களா ஆ பார்த்தாச்சு ஜி பார்த்தாச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கார்த்திக் ராஷ்மிகா ராஷ்மிகா கியூட்டா இருந்தாங்க ராஷ்மிகா கியூட்டா இருந்தா ராஷ்மிகா மட்டும் தான் ப்ரோ பார்த்தேன் அப்புறம் கேஜிஎஃப் வில்லன் நல்லா படம் சத்யன் சூரியன் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ கார்த்தியோட என்ட்ரிலாம் எப்படி ப்ரோ பண்ணி நல்லா சூப்பராக நல்லா மாஸ்டர் அந்த 50 ரவுடிங்க வருது 100 ரவுடிங்க வருது வருது நல்லா கில்லி படம் மாதிரி கில்லி படம் இதெல்லாம் ஞாபகம் வருது ப்ரோ அப்புறம் கேஜி கேஜிஎஃப் வில்லன் வராது கேஜிஎஃப் ஷேடு கேஜிஎஃப் வில்லன் எல்லாம் எல்லாம் அப்படியே 100 அடியாளுங்க நல்லா சமையா இருக்கு லைன் கிங்ல வந்து குழந்தை தூக்குறது பாகுபலி எல்லாம் நல்லா பண்ணிருக்க ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ ரேஷ்மிகாவுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் மூவி அது எப்படி இருக்கும் தெலுங்குல ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்ப தமிழ்லயும் கவர் பண்ணலாம் அதே மாதிரி நல்லா இருக்கும் நினைக்கிறோம் நல்லா இருந்தா நல்லா யோகி பாபோட காமெடி எல்லாம் இடையில அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ இந்த அடுத்த இன்கம் டாக்ஸ் ரைடு வர வரைக்கும் அவர் நடிச்சிட்டு இருக்கட்டும் நல்லா இருக்கும் ஓவராலாக மியூசிக்கோட சேர்த்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ விவேக் மார்வின் சூப்பராக பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு
படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். படம் எப்போ ரிலீஸ்னு தெரியுமா ப்ரோ? ஏப்ரல் 2ஆம் தேதி. ஓகே ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் பண்றீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். கார்த்திக் மூவினாவே யூனிக்கா நல்லா இருக்கும். ஓகே. எக்ஸ்பெரிமெண்டலா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. பாப்கார்ன் பாப்ஸ் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. டேங்க். ஓகே.